தமிழகத்தில் தினசரி கொரோனா உயிரிழப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 493 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. சுமார் 1,62,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 28,864 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 20,67,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32,982 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 3,05,546 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜூன் 7 தேதி வரை நீட்டிக்கப்பட்ட முழு ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்தது. தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு மே 24 தேதி முதல் 31 தேதி வரை போடப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ஜூன் 7 தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று முதல் அமலாகும் ஊரடங்கில் காய்கறிகளைப் போல மளிகைப் பொருட்களும் வீடு தேடி வரும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாகனங்கள், தள்ளுவண்டிகளில் காய்கறி, பழங்களுடன் மளிகைப் பொருட்களையும் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மளிகை கடைகள், பல்பொருள் அங்காடிகள் ஆன்லைன் அல்லது தொலைபேசி வாயிலாக மளிகைப் பொருட்களை ஆர்டர் பெற்று அவற்றை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வீடுகளில் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை செயல்படும் என்றும், இணையதளம் வாயிலாக மளிகைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மின் சேவை நிறுவனங்கள் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையும் செயல்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 3 தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அதிக மழை பொழிவு கொண்ட தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் 1 தேதி கேரளாவில் தொடங்கும். செப்டம்பர் வரை பெய்யும் இந்த பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்கும் என கணிக்கப்பட்டது. ஆனால் முன்கூட்டியே மழை தொடங்க வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை மையம் தற்போது கூறியுள்ளது. இந்தியாவில் பெய்யும் மழை அளவில் 70% தென்மேற்கு பருவமழையாகும். தென்மேற்கு பருவமழையின் போது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் மழை பெய்யும். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நெல்லை, தென்காசி, தேனி, நீலகிரி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தங்கவேலு என்பவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கருப்பணம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தங்கவேலு கருப்பு பூஞ்சை தொற்று அறிகுறியுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் கடந்த 1 வாரமாக சிகிச்சை பெற்று வந்தார். கொரோனா சிறப்பு வார்டில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். தமிழகம் முழுவதும் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்பும் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. அதேவேளையில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தோர் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தற்காப்பு கலை பயிற்சிக்கு வந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரின் பேரில் கெபிராஜ் என்ற ஜூடோ பயிற்சியாளர் மீது சென்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 26 பெண் ஒருவர் கடந்த 2014 சென்னையில் கெபிராஜ் என்பவர் நடத்தி வந்த தற்காப்பு கலை பயிற்சியகத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று வந்ததாக கூறியுள்ளார். ஜூடோ போட்டிக்காக நாமக்கல் சென்று திரும்பும் வழியில் பயிற்சியாளர் கெபிராஜ் காரில் வைத்து பாலியல் தொந்தரவு செய்ததாகவும், ஒத்துழைக்காததால் கொலை செய்து விடுவதாக தன்னை மிரட்டியதாகவும் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். புகாரின்படி பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவின் கீழ் கெபிராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் என பலர் தங்களது மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது குறித்து வரும் புகார்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் விண்ணமங்கலம், ஆலங்குப்பம், கரும்பூர், வீராங்குப்பம், மின்னூர், வடகரை, வடசேரி, கிரிசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் மழை பெய்தது. கடந்த 1 வாரமாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று இரவு திடீரென பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மந்தித்தோப்பு சாலையில் முட்டை வியாபாரம் செய்து வரும் பொறியியல் பட்டதாரி விக்னேஷ் 24 மணி நேரமும் மக்களுக்காக பணியாற்றி வரும் காவல்துறையினர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வாரத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 முட்டை மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கி வருகிறார். மேலும் முட்டையுடன் சுண்டல் வழங்கும் முயற்சி செய்து வருவதாக விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர் விக்னேஷின் முயற்சியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். ஊரடங்கு விதிகளை மீறி திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பின்பக்கமாக பலசரக்கு வியாபாரம் நடைபெற்று வந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். கும்பகோணம் கள்ளப்புலியூர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் இவர் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 600 குடும்பங்களுக்கு வீடுகளுக்கே சென்று இலவசமாக உணவு வழங்கி வருகிறார். கோவை மாவட்டம் வால்பாறையில் காவல்துறை ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையில் காவலர்கள் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். வால்பாறை காந்தி சிலை பேருந்து நிலையம் பகுதியில் தடுப்பு அமைத்து தேவையில்லாமல் சுற்றி வருபவர்களை பிடித்து விசாரணை செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நாட்டில் கொரோனா பரவலை தடுக்கவும் அதன் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளை சரி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மேலும் சில உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையிடம் உதவி பெற 1075 என்ற எண்ணிலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தை தொடர்பு கொள்ள 1098 என்ற எண்ணிலும் மூத்த குடிமக்கள் உதவி பெற 1456 என்ற எண்ணிலும் அணுகலாம். உளவியல் ஆலோசனை பெறுவதற்கான உதவி எண் 0804611007 என்ற எண்ணை அழைத்தும் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளலாம். சென்னையை அடுத்த செங்குன்றம் பாடியநல்லூர் சோதனை மையத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த மினி லாரியை சோதனையிட்டது. கார்த்திக் சதீஷ்குமார் ஆகிய இருவர் மாம்பழங்கள் கொண்டு வந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அந்த மாம்பழங்கள் அனைத்தும் லிக்னைட் கற்களை வைத்து பழுக்க வைத்தது என தெரிய வந்ததை அடுத்து மினி லாரி மற்றும் மாம்பழங்களை பறிமுதல் செய்த போலீசார் மாம்பழங்களை செங்குன்றம் பகுதியில் எரியூட்டினர். பூவிருந்தவல்லி சான்ட்ரோ சிட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாமணி. செம்பரம்பாக்கம் ஊராட்சி 3rd வார்டு உறுப்பினரான இவர் தற்போது கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பழஞ்சூர் பாப்பான் சத்திரம் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை சேமியா சோப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் காய்கறிகள் என 1 மாதத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்களுடன் கிருமி நாசினி முகக்கவசத்தை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஒருவர் தனது சொந்த செலவில் கிராமம் முழுவதும் உள்ள நலிவடைந்த மக்களுக்கு உதவி வருவது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் அத்தியாவசிய தேவையின்றி வாகன போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் மக்கள் நடமாட்டம் ஆங்காங்கே காணப்பட்டதால் அம்மாவட்ட போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகர விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடமாடும் இலவச உணவு வாகனம் ஒன்றை அறிமுகம் செய்து அதன் மூலம் ஆலங்குடி முதல் புதுக்கோட்டை வரை சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளில் உணவின்றி தவித்த 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு மதிய உணவு வழங்கி வருகின்றனர். மேலும் இதேபோல நாள்தோறும் ஆதரவற்ற மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் உணவு வழங்க உள்ளதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை ஒன்றியம் வள்ளாளகரம் ஊராட்சி 5th வார்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வெளிநபர்கள் உள்ளே நுழைய முடியாதவாறு அப்பகுதி இளைஞர்கள் தகரத்தால் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். மேலும் நீலப்புலிகள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் கபிலன் மற்றும் இளைஞர்கள் தங்களது சொந்த செலவில் தினசரி மருந்து தெளிப்பதோடு கபசுர குடிநீரும் வழங்கி வருகின்றனர். தங்கள் பகுதியில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்காமல் சுகாதார பணிகளை மேற்கொண்டு வரும் இளைஞர்களுக்கு அப்பகுதியினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.
நாகை நகர காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிபவர் பெரியசாமி. இவர் தன் கைபேசியில் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு பாடல்களை பதிவு செய்து தனது காவல் சரகத்திற்கு உட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களுக்கு சென்று மைக் செட் விழிப்புணர்வு பாடல்களை ஒலிபரப்பு செய்தார். சத்தம் கேட்டு வீடுகளில் இருந்து வெளியே வரும் மக்களிடம் கையெடுத்து கும்பிட்டு தொற்றின் தீவிரத்தை எடுத்து கூறி வீடுகளை விட்டு வெளியே வராதீர்கள் என்றும் தடுப்பூசியின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். கம்பீரமான காக்கி உடையில் கனிவான விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யும் அவரின் செயல் கடற்கரையோர மீனவ கிராமங்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றுறதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பசி அடிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தால் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழித்து போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுறோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். ராமநாதபுரம் கல்கிணற்று வலசை கிராமத்தைச் சேர்ந்த தேவா என்பவரை கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி முன் விரோதம் காரணமாக 6 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்துள்ளனர். விசாரணை அடிப்படையில் 6 பேரையும் உச்சிப்புலி போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் கமுதி அருகே கோவிலாங்குளம் போலீசார் கடந்த பிப்ரவரி மாதம் ரோந்து சென்றபோது ஒச்சத்தேவன் கோட்டை பகுதியைச் சேர்ந்த சண்முகநாதனை சோதனை செய்தனர். அப்போது அவரிடம் 28 கிலோ கஞ்சா இருந்ததாலும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பூர் அவிநாசி அரசு கலைக்கல்லூரியில் 30 சாதாரண படுக்கைகள், 10 ஆக்சிஜன் படுக்கைகள் என மொத்தம் 40 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் பொது சுகாதாரத்துறையினர் ஏற்படுத்தியுள்ளனர். இதனை செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். குன்னூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சித்தி விநாயகர் கோயில் பகுதியில் பூட்டியிருந்த வீட்டில் கண்ணன் அபு ஆகிய இருவர் வெடிமருந்துகளை கம்பிகளை கொண்டு குண்டு தயாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடிபொருள் வெடித்து சிதறியது. இதில் வீட்டிற்கு வெளியில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஸ்ரீ என்ற 9 வயது சிறுவன் படுகாயமடைந்தான். 3 பேரும் குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடிபொருட்கள் மீது கம்பிகள் சுற்றப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 3,335 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 11 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். மயிலாடுதுறை மன்னம்பந்தலைச் சேர்ந்தவர் ராஜி, 63 வயதான இவர் வயிற்று வலி காரணமாக அரசினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் கொரோனா பரிசோதனை செய்த நிலையில் அவர் உயிரிழந்தார்.
அவரது சடலத்தை சுகாதார முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டுமென சுகாதாரத்துறையினர் தெரிவித்த நிலையில் கொரோனா பரிசோதனையின் முடிவில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்று வந்ததை அடுத்து உடலை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல உறவினர்கள் அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் சுகாதாரத்துறையினர் சடலத்தை ஒப்படைக்க மறுத்ததால் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி வடக்கு தெருவைச் சேர்ந்த நோபல் நேதாஜி 28 வயதான இவர் தனது நண்பர்கள் 11 பேருடன் மாவூர் அணை வடப்பகுதிக்குள் குளிக்க சென்றுள்ளார். இந்நிலையில் அணையிலிருந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றவர்களில் நோபல் நேதாஜி மட்டும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அம்மை நாயக்கனூர் போலீசார் வனப்பகுதியில் தேடியபோது நோபல் சடலமாக கிடந்துள்ளார். நோபல் நேதாஜியின் சாவில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடன் சென்ற நண்பர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் கல்வி நிறுவனங்கள் சார்பில் கொரோனா வைரஸின் விழிப்புணர்வு ஓவியம் சாலையில் தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது. மேலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்தும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டியதன் கட்டாயம் குறித்தும் வரையப்பட்டுள்ள விழிப்புணர்வு ஓவியங்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டத்தில் நாகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 2 லட்சம் மதிப்பிலான 80 ஆக்சிஜன் ஃபுளோமீட்டர் கருவியினை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயரிடம் சென்னையைச் சேர்ந்த கனவு மெய்ப்பட அமைப்பைச் சேர்ந்த வீரகுமார் வழங்கினார். மேலும் 3 தினங்களில் நாகை மருத்துவக் கல்லூரி மற்றும் வேதாரண்யம் மருத்துவமனைக்கு 3 லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜன் ஃபுளோமீட்டர் கருவிகள் வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.